உலகம் முழுவதும் பேரையும் புகழையும் அதிகாரத்தையும் தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றிய புத்தகம் மட்டும் திறக்கப்படாமலேயே இருக்கு. அது அவர் எழுதிய புத்தகம்தான், ஆனால் அது ஏன் இன்னும் வெளி உலகத்துக்கு அவர் காட்டாமல் இருக்கார்? புத்தகம்னா புத்தகம் அல்ல, அவருக்கு ரெண்டு பையன் இருக்கான், ரெண்டு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இன்ன வரைக்கும் ஏன் அவர் வெளியில் சொல்லவே இல்லை? இதெல்லாத்தையும் தாண்டி உக்ரைன் மீதான அவர் நடத்தியிருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது வெகு விரைவிலேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இதுவரை எடுக்காத ஆயுதங்கள். அப்படி என்ன விஷயங்களை அவர் கையாள இருக்கிறார்? உலகின் பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவினுடைய நிதியை திருடுவதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். IL-96-300PU இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் பயணம் செய்யக்கூடிய விமானத்தினுடைய பெயர். இது ஒரு விமானம் மட்டும் கிடையாது, அவருக்காகவே ஸ்பெஷலாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நாலு விமானங்கள். அவர் எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணாலும் அந்த நாலு விமானங்கள் பயணப்படும். அதில் எந்த விமானத்தில் புட்டின் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வேறு யாருக்குமே தெரியாது. நிறையா மெய்காப்பாளர்கள் அவர் வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, புட்டின் மாதிரியே டூப் போட்டு திரியக்கூடிய வேறு சில நபர்கள் புட்டின் உருவத்தோடு அப்படியே ஒத்து போகிற மாதிரியான நபர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரஷ்யாவில் வளம் வரக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கு இதுக்கு முன்னாடி. இது எல்லாமே தன்னுடைய பாதுகாப்புக்காக அவர் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு. அது மட்டுமல்ல, சொல்லியிருந்த ஃப்ளைட் வந்து 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுங்கிறாங்க. 7-star ஹோட்டல் வசதிகள்லாம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறாங்க. டோட்டலாக இந்த ஃப்ளைட்டினுடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பீட்டில் 4000 கோடி ரூபாய். இவ்வளவு செலவு செய்து தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு விமானம் மட்டுமே அவர் ரெடி பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவருடைய பாதுகாப்பாளர்களாக இருக்கட்டும், அவர் வசிக்கக்கூடிய மாளிகையாகட்டும், ஏன் அவருடைய குழந்தைகளுக்கு அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருப்பார், ஸோ அந்த டீட்டெயிலும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். புட்டின் ஃப்ளைட்டை பற்றி பார்த்தோம். வெனிசுலாவில் எலெக்ஷன் நடந்தது, அதில் மதுரா அப்படிங்கிற அந்த பிரசிடெண்ட் ஜெயித்தார். அதுக்கு புட்டின் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புட்டின் வாழ்த்துக்கள் தெரிவித்த கையோட மேற்குலக நாடுகள் புட்டினுடைய அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மாறாக மதுரா அவர்களுடைய வெற்றியே செல்லாது அப்படின்னு அறிவித்து அவருடைய விமானத்தை கைப்பற்றினாங்க. அவர் மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்தாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த மாதிரியான விசித்திரமான நடவடிக்கைகளில் அவ்வப்போது ஈடுபடும். உலகின் பல்வேறு நாடுகள்லேயும் அவங்களுடைய மூக்கை நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று தான் வெலிசுனாவினுடைய பிரசிடெண்ட் மதுரா அவர்களுடைய அரெஸ்ட், அவருடைய ஃப்ளைட்டை வந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பயணம் பண்ணக்கூடிய ஒரு விமானத்தை அமெரிக்கா கைப்பற்றுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்? அப்போ இந்தியா சும்மா விட்டுருமா? அதே மாதிரி வெனிசுலா அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபருடைய ஃப்ளைட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கு அமெரிக்கா அப்படின்னா எந்த அளவிற்கான துணிச்சல் அமெரிக்காவுக்கு இருக்கும்? அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு துமிர் இருக்கும்? இன்னொரு நாட்டினுடைய சுதந்திரத்தில், இன்னொரு நாட்டினுடைய ஜனநாயகத்தில் தலையிடுவதற்கான உரிமையை அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் எப்படி கொடுத்தது? இந்த கேள்வியை தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கேட்குறார். ஸோ இது உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அமெரிக்காவால் என்னன்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான தோரணையை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய செங்கற்களில் உருவி எடுத்துக்கிட்டு இருக்கு ஈரான். ஒட்டுமொத்த ஆலமரத்தையும் அரிக்கிறதுக்கு செல்லுப்பூச்சிகளை பயன்படுத்துவாங்க. அந்த ஆலமரம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய ஆலமரத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன செல்லுப்பூச்சிகளுக்கு இயற்கை கொடுத்துருக்குங்கிற மாதிரி ஈரான் அப்படிங்கிற நாடு அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை சவுதி அரேபியாவை வச்சு இந்த பெட்ரோ டாலர் விஷயத்தில் காலி பண்ணிச்சு.
அமெரிக்காவினுடைய டாலர் ஆதிக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா உருவாக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட அஸ்திரங்கள் ஏராளம், அதையும் வரிசையாக பார்ப்போம். அலினா கபீவா இவங்க யார் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினோடு சேர்ந்து வாழ்ந்து அவருக்கு இரண்டு குழந்தைகளை பிடித்த பெண்மணியினுடைய பெயர். அவங்க முன்னாள் ஒலிம்பிக் வீராங்கனை, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை, ரஷ்யா சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவங்களோடு திருமண உறவின் காரணமாக ரெண்டு மகன்களை பெற்றெடுத்திருக்கிறார் 71 வயதான ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படின்னு. இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வயசு 9, 5. 9 வயசில் ஒரு பையன், 5 வயசில் ஒரு பையன். ஷாக்காக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. அதில் ஒரு பையனுடைய பேர் வந்து இவான், இன்னொரு பையனுடைய பேர் விளாடிமிர் புட்டின் இல்லை, விளாடிமிர் ஜூனியர். பேரை நல்லா வித்தியாசமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரையுமே வால்டால் அப்படிங்கிற ஏரி பக்கத்தில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வால்டால் அப்படிங்கிற ஏரிக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான சொகுசு பங்களாவில் தங்க வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிறந்ததுனாலையோ என்னவோ, அவங்க சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அவங்களால் பொதுவெளியில் நம்மளை மாதிரி எளிமையாக எல்லாரோடையும் பழகிற முடியாது. உங்களுக்கே புரியும்ல, ஒரு சினிமா ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை விட ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நாடு போற்றக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய பசங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப உறுதிப்படுத்தணும்ல. அப்போது அதற்கு வந்து ஒரு மல்டி லெவலில் எஸ்கார்டு வந்து போட்டு வச்சுருக்காரு. எந்நேரமும் அந்த ரெண்டு பசங்களை வாட்ச் பண்ணுறதுக்குன்னே அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தவறு செஞ்சாலும் சரி, சரியாக செஞ்சாலும் சரி, அதை கண்காணிக்கிறதுக்கான அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. நோனிஸ் சொல்லிட்ட நபர்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, மெய் பாதுகாப்பாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட் 2 டேஸாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. புட்டினுக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது 1983 நடந்தது. அவங்களுடைய முதல் மனைவியினுடைய பேர் வந்து லூர்மிலா அப்படிங்கிறது. ரெண்டு டாட்டர்ஸ் புட்டினுக்கு. அந்த பெண் குழந்தைகள் பற்றிய பேச்சுக்கள் ஏற்கனவே பத்திரிகைகளில், மீடியாக்கள் எல்லாம் வந்திருந்தது. ஒருத்தவங்க பேர் மரினா, வயது வந்து 39, இன்னொருத்தவங்களுடைய பேர் கத்ரினா, அவங்களுடைய வயது 38. ஸோ புட்டினுடைய பொண்ணுங்களுக்கே வயது வந்து 38-39 வயது ஆகிடுச்சு. இப்போது 2வது சகாப்தத்தை தொடங்கியிருக்கார். ஸோ புட்டின் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர் தான். தனக்கான ஆண் வாரிசு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெகு காலமாக காத்திருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக ரஷ்யாவுக்கு புதியதொரு விளாடிமிர் ஜூனியர் ஒருத்தரை உருவாக்கி கொடுத்துருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த நியூஸை படிக்கும்போது. அது உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் இது பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வெளியிடுகிறோம். ரஷ்யா உக்ரைனை அழிக்கிறதுக்கு புதிதாக ஆயுதங்கள் ஏதேனும் கையாளந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேர்கிட்ட இருக்கும். ஆனால் உக்ரைன் வந்து வெஸ்டர்ன் நாட்டை இருந்து டைரெக்டாக நிறைய ஆயுதங்கள் வாங்குகிறாங்க. அந்த வகையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பேர் வந்து டிராகன் ட்ரோன் அப்படிங்கிறாங்க. இந்த டிராகன் ட்ரோன் வந்து முழுக்க முழுக்க வெள்ளை பாஸ்பரஸை வந்து அப்படியே ட்ரோன் மூலியமாக தூவக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ட்ரோனில் குண்டுகள் வச்சு அதனை சுடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேற்றக்கூடிய வேலையை உக்ரைன் செய்துங்கிறாங்க. பட் இது நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இந்த ட்ரோன் மூலிமா வெள்ளை பாஸ்பரஸை தூவக்கூடிய நிகழ்வுகள், அதன் மூலிமா எதுக்கு இதுக்கு டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீனாவினுடைய டிராகன் பார்த்திங்கன்னா அதனுடைய வாயில் இருந்து நெருப்பு பிழம்புகள் வெளியில் வரும், அதனால தான் அதுக்கு பேர் இந்த டிராகன் அப்படிங்கிற அந்த அடையாளம். அது மாதிரி அது உமிழக்கூடிய வெள்ளை பாஸ்பரஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரோனில் இருந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு உக்ரைன் வந்து ரஷ்ய வீரர்கள் நிறையா பேரை வந்து கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் ரஷ்யா இதற்கு ஆப்போசிட்டாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். CIA டைரக்டர் வில்லியம் பர்ன்ஸ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்யா வந்து அடுத்ததாக பெரிய அளவிலான நியூக்ளியர் வாருக்கு தயாராகிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய மௌனம் அப்படிங்கிறது பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2022 இதற்கான முன்னெச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருந்தோம். 2024 வரைக்கும் ரஷ்யா பொறுமையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. 2025 அவங்க உக்ரைனை அழிப்பதற்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா,
ரஷ்யா வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பேங்க்கில் தனது அமௌண்ட் மணியை போட்டிருக்காங்க. அது வந்து 332 மில்லியன் டாலர்ஸ். அந்த டாலர்ஸ் எல்லாத்தையுமே இப்போது அமெரிக்கா உள்ளிட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க ட்ரை பண்ணுது. இதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ரொம்ப காலமாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்மானுவேல் மேக்ரான் அதிபராக இருக்காங்கல்ல, அந்த நாட்டில் இருந்து ஒரு ரிப்போர்ட் என்ன வெளியாகிருக்கு அப்படின்னா, ரஷ்யாவினுடைய 332 மில்லியன் டாலர் மணியை வந்து எப்படியாவது உக்ரைனுடைய நிதியாக மாற்ற வேண்டும், அப்படின்னா தான் ஒரு பெரிய அளவிலான வாருக்கு வந்து உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம காசாக என்ன, அவரோட காசு தானே, அவரோட காசை வச்சே அவரை திருப்பி அடிக்கிறதுக்கான வேலையை செய்வோம், அதுதான் அவருக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும்னு எல்ஜிபிடி கியூவினுடைய தாயகமாக கருதப்படக்கூடிய ஃப்ரான்ஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ரஷ்யா ஏர் பிளட்ஸ் ரிப்போர்ட், ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். உக்ரைனுடைய பார்லிமெண்ட்டு தகர்க்கப்படும் அப்படின்னு வெளியாகக்கூடிய செய்தி. இந்த செய்தி உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் உக்ரைனுடைய பார்லிமெண்ட்டை தகர்க்க போகுது ரஷ்யா அப்படின்னு. உனக்கு உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்கள்லேயுமே அந்த அரசியல்வாதிகள் அதிகமாக கூடக்கூடிய இடம் இது பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான அசிங்கம். அதை வந்து உனக்கு செஞ்சு காமிச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் ரஷ்யா விட்டுருக்கக்கூடிய சவால். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் நியூஸாகவே சொல்லி அடுத்ததான் உன் பார்லிமெண்ட் தான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பகிரங்கமான ஒரு மிரட்டலாக விடுக்கப்படுது. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவும் மேற்கத்திய நாடுகள் மற்றும் நேட்டோவுக்கு எதிராக விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்று சவாலாக தான் பார்க்கப்படுது. இதை முறியடிக்கக்கூடிய வகையில் 32 நாடுகள் ஒன்றாக சேர்ந்த நேட்டோ நாடுகள் ஒன்றாக சேர்ந்த முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு ரஷ்யா சவால் விடுக்கிறது. புட்டினுடைய இந்த ஓப்பனான ஒரு வார்னிங்கை உக்ரைன் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியானவுன்னா, இட்டாலியனுடைய மெலோனி பிரைம் மினிஸ்டர் அவங்க உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை வந்து நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், அதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்தியா, சைனா அண்டு பிரேசில் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக புட்டினை வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது மற்ற எல்லா நாடுகளுக்கும், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு, இட்டாலி, ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பொருளாதார வீழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீழ்ச்சியிலேருந்து அந்த நாடு டெவலப் ஆகணும் அப்படின்னா அமெரிக்கா சொல்கிறதையும் கேட்டாகணும். ஏன்னா போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிறதுக்காக மெலோனி கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை இந்தியாவினுடைய மோடி எந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்த்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இடையில ரஷ்யாவுக்கும் போயிருக்காரு, உக்ரைனுக்கும் போயிருக்காரு. அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய நகர்வு, பிரிக்ஸினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.